பொள்ளாச்சிகள் கேரளா தமிழ்நாடு எல்லைக்கான கோபாலபுரம் பகுதிகள் பரம்பிக்குளம் ஆழியாறு நீரை ஒட்டன் சத்திரம் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டம். பரம்பிக்குளம் ஆழியார் நீரை ஒட்டன் சத்திரத்திற்கு கொண்டு செல்லும் திட்டங்களுக்கு 930 கோடி ஒதுக்கீடு செய்து டெண்டர் அறிவிக்கப்பட்டது. இதை தடுக்க கோரி பல்வேறு தமிழ்நாட்டில் ஆழியார் பழைய ஆயக்கட்டு புதிய ஆயக்கட்டு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். இன்று கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினர் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் நீரை ஒட்டன் சத்திரத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது என தமிழ்நாடு கேரளா எல்லையான கோபாலபுரம் பகுதிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது இது ஆழியாரிலிருந்து கேரளாவுக்கு வர வேண்டிய பகுதியில் இருந்து தண்ணி எடுக்கிறது. கேரளாவில் குடி தண்ணியையும் கேரளா விவசாயிகளையும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட ஒரு விஷயம். அந்த விஷயத்திலிருந்து தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை பின்வாங்கி அந்த இந்த முடிவிலிருந்து அவங்க பின்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இது இங்கே பாலக்காடில் இருக்கிற இங்கே பாலக்காடும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஜில்லாவிலையும் குடி தண்ணிக்கு இந்த தண்ணி தான் உபயோகிச்சு கொண்டிருக்குது. 60,000 ஏக்கர் விவசாயம் இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதையெல்லாம் எங்களை கடுமையாக பாதிக்கிறது. இது ஒட்டஞ்சத்திரம் என்றது காவேரி நதி தடத்தில் வர்ற பகுதி. அந்த பகுதிக்கு இந்த பாரத புழா நதி தடத்தில் வர இந்த பகுதியிலிருந்து தண்ணி கொண்டு போகிறது, அது எங்களை கஷ்டப்படுத்துறது. அந்த திட்டத்திலிருந்து தமிழ்நாடு அரசு பின்வாங்க வேண்டும். இந்த விஷயத்தில் கேரளா அரசும் தமிழ்நாடு அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கேரளா அரசும் அது தக்கதான ரீதியில் இதில் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.